18,000க்கும் மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸுடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள். லீனர், மீனர், ஸ்ட்ராங்கர். Can you feel the power, terror, fire? எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலையம்மா. சே, உனக்கு ஃபீல் ஆகலனா என்ன? இன்னைக்கு தான் பீஸ்ட் படத்தோட 3rd சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. வேற லெவல்ல இருக்கு. மியூசிக்கா இருக்கட்டும், அனிருத் பாடின பாட்டு, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து நம்ம தளபதி அவர்கள் அப்படியே ஸ்கிரீனை ஒரு கத்தியால கிழிச்சிட்டு அப்படியே ஓபனிங்ல வராரு பாரு. ஐயோ, இந்த ட்ரைலர்ல வந்துல அதே ஷாட். சோ இது வந்து எல்லாரும் வந்து ட்ரைலர்லயே அந்த குட்டி குட்டி போர்ஷன்ஸ்லாம் எடுத்து இத வந்து நம்ம வந்து கால் அவுட்னா வச்சிரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்போ வந்து இது வந்தது வந்து உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பட் ஸோ அந்த இன்ட்ரோக்கு அடுத்தது வந்து நிறைய விஷயங்கள் வந்து வருது. அதாவது லிரிக்ஸ்லாம் வந்துட்டு போகுது. கத்தி வச்சுட்டு இருக்காரு, அப்புறம் துப்பாக்கி வச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு சீன் வந்துச்சது, நீ பாத்தியா? இந்த வெல்டிங் மிஷின் வச்சு அப்படியே ஷட்டர்ல ஓபன் பண்ணாங்க. ஆமா, அந்த ஷட்டர் ஓபன் பண்ணி அப்படியே வரும்போது செம மாசா இருந்துச்சு. ஆனா இந்த சீனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். எங்கேயோ இல்ல, அவரே தான் நடிச்சிருக்காரு. சிவகாசி இன்ட்ரோ. ஆமா, அதுல வருவாரு சிவகாசியில. பயமா இருக்கா? போக போக இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தளபதியை மட்டும் வந்து காமிக்கக்கூடாது, மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து லைட்டாக தூவி விட்டால் தான் மக்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த படத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமுக்குள்ளே வந்து எல்லா ஆஸ்ட்ரிச்சஸும் வந்து இருக்காங்க. ஆஸ்ட்ரிச்சஸா? இந்த நெருப்பு கோழி இப்படி இருக்குமே. சோ இந்த பாட்டோட அந்த லிரிக்ஸ் எல்லாம் வந்து ஒரே பயங்கரமா அப்படியே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் புடிச்சு அப்படியே மோட்டிவேஷனலா இருக்கு. அப்படியே ரத்தத்தை அப்படியே கிழிச்சிக்கினே அப்படியே அந்த மாதிரி வந்து பயங்கரமா இருக்கு. சோ அந்த லிரிக்ஸ் எழுதுனது யாரு? ஸோ இந்த லிரிக்ஸ் வந்து விவேக் அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருக்காரு. அனிருத்தோட வோக்கல்ஸில் இருக்கு. அண்ட் பேக்கிங் வோக்கல்ஸ்லாம் சில பேர் வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் கம்போசிஷனும் வந்து அனிருத் அவர்கள் தான் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து பீஸ்ட் மோட் அப்படின்னு பேர் வச்சுட்டு இது வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து ஒரு தனி பாட்டாலாம் வராது. அதாவது ஃபைட் பண்ணும்போது பிஜிஎம் மாதிரி ஒரு பயங்கரமான சீன் அப்போ தான் வந்து இந்த பாட்டு வரும் அப்படின்றது வந்து நம்ம கெஸ் பண்ண முடியுது. அனிருத் பாடியிருக்காருன்னு எனக்கு நினைவில் வர்றது என்னன்னா, எங்காவது பார்த்தது உண்டோ, அந்த பாட்டும் லைட்டாக மைண்டில் கிராஸ் ஆகுது. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. ஸோ எண்டிங் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சீன்ஸ் வந்து இருக்குது. மறுபடியும் மாலில் வந்து யார் கழுத்தி அறுத்து அப்படியே போடுறாரு. ஃபுல் ரத்த கிளறையாக வந்து இருக்காரு. ஸோ படம் வந்து வேறு லெவலில் இருக்க போகிறது அப்படின்னு ஷார்ட்டாக தெரியுது. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது பீஸ்ட் மோட் ஆன் ஆகிறதுக்கு. அண்ட் செலிப்ரேஷனுக்கு எல்லா ஃபேன்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. நானும் லைட்டாக ப்ரிப்பேர் ஆகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி பீஸ்ட் மோடில் தான் இருக்கு, ஆன் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி பீஸ்ட்ல வந்து 2 பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒன்று வந்து அரபிக் குத்து, ஜாலி ஜிம்கானா. அது ரெண்டுமே வந்து பயங்கர டான்ஸ் பீட்டு. ஆனால் இது டான்ஸ் பீட்டா இல்லாம பயங்கரமான ஒரு பிஜிஎம்மா இருக்கு. பீட்டு பீட்டு போங்க. உங்கள் இந்தியா கிளிட்ஸில் மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே. அது அரபி குத்து. அரபி குத்துனா நீ அரேபியால போய் ஒட்டகம் மேய்க்க வேண்டியதானே அவன் புருஷனோட சேர்ந்து. நீ எதுக்கு அங்க வந்து நின்று அரபி குத்து இந்தியால வந்து குத்திட்டு இருக்க? ஒட்டகம் ஓங்கி எத்துனதுல அங்க வந்து விழுந்தது. மதுரை முத்து தலைமையில் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா? சரி, ஒரு அனுபவத்தை சொல்றேன், சிரிச்சுக்கங்க, ஆனா போட்றாதீங்க டிவில. ஆமா, இதத்தான் நாங்க புறமொழியே போடுவோம். 18,000க்கும் மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸுடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள்.